ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் வ்ளாக். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஹேர் ஃபால்க்கு வந்து நீங்க டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரே ஒரு வீடியோ, என்னோட ஹேர் வந்து நான் ட்விஸ்ட் பண்ணி சும்மா நான் ரெகுலராக டெய்லி எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஹேர் கட் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து இன்னைக்கு வீடியோ நான் எடுக்கிறேன். நானும் வந்து எனக்கு இப்போ ஹேர் ஃபால் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து நான் எப்போவுமே ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து நான் மெயின்டைன் பண்ணுற டைம் சுத்தமாக கிடைக்கிறதில்ல. இப்போ செகண்ட் பேபிங் போது ரொம்ப ரொம்ப ஹேர் ஃபால், இதை விட எனக்கு ஹேர் வந்து நல்ல டென்ஸ் நிறைய இருக்கும், நல்ல நீளமாக வச்சுருப்பேன், ரொம்ப நிறைய இருக்கும் ஹேரு. அப்பப்போ வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் கட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ஹேருமே வந்து நான் எப்போ கட் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தை செகண்ட் பேபி பிறந்ததையும் நான் ஃபுல்லாக இது வரைக்கும் கட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் ஹேர் இருந்துச்சு. இப்போ இவனுக்கு கிட்டத்தட்ட 1.5 வயசு ஆகிப்போச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஹேர் வளர்ந்துருக்கு, இன்னுமே சீக்கிரம் வளர்ந்துருக்கும், பட் மெயின்டைன் ஒழுங்காக இல்லை. ஏன்னா ஒழுங்காக குட்டிஸ்மே நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது, தூக்கம் கிடையாது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஒழுங்காக ஃபுட் இன்டேக் நம்மளால் எடுக்க முடியாது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய வந்துருக்கும். அதே மாதிரி நானும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணி. நீங்கள் நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு 1.5 வருஷம் பக்கமாக வந்து பெருசாக நான் ஹேரை வந்து எதுவுமே மெயின்டைன் பண்ணல. நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா, சன்சில்க் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், வேறு எதுவுமே எந்த ஷாம்பும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பெருசாக வந்து நார்மல் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னிலேருந்து நான் நம்மள நீங்கள் கேட்டதுக்கப்புறம் எனக்கும் வந்து சரி ஓகே, நம்ம பழையபடிக்கு நம்ம ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் எப்படி வந்து என்னோடய ஹேரை வந்து நான் மெயின்டைன் பண்ணோம், என்னென்ன ஆயில் வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அது மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதை வச்சு தான் என்னோடய ஹேருக்கு நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னோடய வீட்டில் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் வந்து ஆயில் வந்து நான் மெயின்டைன் பண்ண போகிறேன், ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து கண்டினியூ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுவேன், எப்பப்போ ஆட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஃபஸ்ட்டு பறிச்சுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருதாணி இலை. மருதாணி இலை வந்து ரொம்ப ரொம்ப முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கலர் ஷேட் கிடைக்கும். சரி, உங்களுக்கு அந்த கலர் வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மருதாணி. மருதாணி இலை எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ மழையெல்லாம் தலைஞ்சி வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி மருதாணியும். என்னென்ன ஐட்டம்ஸ் இதை ஆட் பண்ணலாம்னு ஒன்று நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பறிச்சிக்கலாம். என்ன பறிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை. செம்பருத்தி பூ என்கிட்ட இப்போ இல்லை, இருந்துச்சுன்னா செம்பருத்தி பூ பொறிச்சிக்கலாம். ஸோ செம்பருத்தி இலை இங்கே இருக்கு. இது வந்து நாட்டு செம்பருத்தி இலை, அதனால நாட்டு செம்பருத்தி இலை இது பொறிச்சிக்கலாம். செம்பருத்தி இலையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, இதில் வந்து நல்ல ஒரு கண்டிஷன் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு வந்து. இது அரைச்சி போட்டோம்னா நல்ல முடிக்கு வந்து ஒரு நல்ல கண்டிஷன் கொடுக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பூ இருந்துச்சுன்னா பூ இதில் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ, குண்டு மல்லி இலை. இதுவும் வந்து ஒரு வாசத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த இலையும். ஸோ அதையும் போட்டுக்கலாம். அதிகம் தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6-7 இலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பொறிச்சிக்கலாம் தங்கம், போதும். இந்த அளவுக்கு போதும், இந்த அளவுக்கு போதும். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து எவ்வளோனா ஒரு 1 லிட்டர் எண்ணெய் நான் காய்ச்ச போகிறேன். 1 லிட்டர்லேருந்து ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் வந்து காய்ச்ச போகிறேன். அதுக்காக தான் தேங்க்யூ. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெத்தலை பொறிச்சிக்கலாம். வெற்றிலை வந்து ரொம்ப அது நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காது. இதெல்லாம் பொறிச்சிக்கலாம் வெற்றிலை, வெற்றிலை. ஸோ இது வந்து ஒரு 5-6 பொறிச்சிக்கலாம். நல்லா முத்துந்த பொறிச்சாவும் நல்லாயிருக்கும். ஓகே, இது போதும். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொய்யா இலை. கொய்யா இலையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் லைட்டாக பூச்சி விழுந்திருக்கு, நான் வாஷ் பண்ணிட்டு பொறிச்சிக்கிறேன். பொறிச்சிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். தங்க தங்க கொட்டை அதை வச்சு குட்டித்தங்க, நான் எடுத்துக்கிறேன். ஸோ கொய்யா இலை இதையும் பொறிச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு 4-5 இலை கொய்யா இலை பொறிச்சாச்சு. இது கொஞ்சம் பூச்சி இருக்குது, நான் வாஷ் பண்ணிக்கிறேன். கொடுத்தாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி. இந்த துளசி இந்த சீடு இல்லாமல் இலை மட்டும் பொறிச்சிக்கோங்க. துளசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தலைக்கெல்லாம் போகிறதுக்கு. நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து உள்ள ஸ்கால்ஃபில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட போயிடும். ஸோ துளசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, துளசியும் பொறிச்சுக்கோங்க. இதென்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவல்லி இலை. ஸோ இது வந்து ஒரு 2 இலை. இது காரம் ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ 2-3 இலை போதும்.
இந்த சின்ன சின்னதா ஒரு மூணு இலை எடுத்திருக்கேன், இது போதும். கற்பூரவள்ளி இலை எல்லாமே பாருங்க, இயற்கையா நம்ம இயற்கையான இலையில தான் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், தலை முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழ இலை லெமன். ஸோ அது வந்து கொழுந்து மாதிரி பொரிச்சிக்கலாம், நிறைய முள் இருக்கும், பார்த்து பொரிச்சிக்கோங்க. எலுமிச்சைப்பழ இலை இருந்துச்சுன்னா நிறைய கண்டிப்பாக முள் இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல இலையாக பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் நிறைய இந்த பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது, அந்த இலையில வெட்டிட்டு நல்ல இலையாக மட்டும் பொரிச்சிக்கலாம். இது பாருங்க பன்னீர் ரோஸு, ஸோ இதையும் பொரிச்சிக்கலாம். பன்னீர் ரோஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால்க்கு ஸ்கின்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், அதனால் பன்னீர் ரோஸ் பொரிச்சிக்கலாம். இது பன்னீர் ரோஸ் வந்து எங்கள் ஆத்தா வீட்டில் இருந்துச்சு, அதனால் இங்கே வந்து நான் பொரிக்கிறேன். எல்லாம் உதிர்ந்துச்சு. இப்போ என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இலை. கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ கருவேப்பிலை இலை பொரிச்சிக்கலாம். என்னத்தங்க உனக்கு இது பூ சாமி, கருவேப்பிலை இலையை உருவிக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லது. இது வந்து டெய்லியுமே காலையில் வந்து நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம்னா வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் யாருமே பண்ண மாட்டேங்கிறோம். நானும் தான் சொல்லுவேன், ஏதோ ஒரு நாளைக்கு நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டில் நான் சாப்பிட்டுட்ருப்பேன், கருவேப்பிலையெல்லாம் வந்து பிடிக்கும். மோரில் வந்து கருவேப்பிலை, மோரில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி சாப்பிடும் போது, சீரகம் போட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ யார் குடிக்கிறதுங்க அது அது வேலை பார்க்குறதுக்கே சரியாக இருக்குது. ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் இது வந்து நாட்டு நெல்லிக்காய், நேற்று கொஞ்சம் பொரிச்சு வச்சோம், இப்போ ஒன்று ரெண்டு கீழே உளுந்துருக்கு. ஸோ எடுத்துக்கலாம். என்ன தங்க நெல்லிக்காய் வேணுமா? அது வேணாம், அது அழுக்கு, நல்ல நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இது நாட்டு நெல்லிக்காய், அதனால் நெல்லிக்காய் போட்டுக்கலாம். ஆம்லா வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்க, ஹேர் ஃபால்க்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெல்லிக்காயும் எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி சாப்பிடும் தங்கம். இன்றைக்கி வந்து எங்கள் செடியில் ஃபஸ்ட்டு மீன் இப்போ கட் பண்ணிவிட்டு வந்த பூ ஃபஸ்ட்டு பூ. ஸோ இவ்வளோதான் ஆச்சு, பார்க்கலாம் இந்த மாதத்தில் எவ்வளோ பூ வருதுன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுற ரெசிபி வந்து என்ன செய்ய, சாரி ரெசிபிங்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் இந்த ஆலோவேரா கற்றாழை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கற்றாழை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், நல்லா தடிமனமாக இருக்கிற மாதிரி கற்றாழை இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா முத்தி இருக்குது, இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். கத்தாழை வந்து சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த பல்ப் மட்டும் நம்ம ஜெல்லி மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தங்கம் இது சாப்பிட்றது இல்லை தங்கம். ஸோ இது மாதிரி கட் பண்ணி இந்த உள்ளே இருக்க ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முள்ளு குத்திரும். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, கத்தாழையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது அது நல்லா கரைஞ்சிரும், பெருசாக இருந்தீங்கன்னா கரையாது. அதனால் இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். ஏண்டா தங்கம் கத்தாழை வந்து நல்லா தலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி கத்தாழையுமே. இப்போ நம்ம பொரிச்சது எல்லாமே வந்து ஓரளவுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இதில் ஒன்று கேட்கலனாலும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நம்ம வந்து தலைக்கு முடி வளர்கிறதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் தூண்டும். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில், ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணவே இல்லை நான். ஃபஸ்ட்டு என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷன் அப்போ அதிகமாக வந்து நான் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடியோ ஆஃப்டர் மேரேஜ் கூட நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் பேபி போனதுக்கப்புறம் தான் என்னால் வந்து இது மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம போய் நம்ம எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், வாங்க போகலாம். இதுக்கு என்ன எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரும்பு வடச்சட்டி எடுத்திருக்கேன். ஸோ இரும்பு வடச்சட்டி எடுக்கும்போது அதில் இருக்கிற இரும்பு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், அதனால் இரும்பு வடச்சட்டியில் பண்ணலாம். எண்ணெய் வந்து தேங்கெண்ணெய் செக்கலாட்டின எண்ணெய் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து நான் எங்கே வாங்கினு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க, வைணவி அப்படின்னு சொல்லி அவங்க பேஜ்லேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆலோவேரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆலோவேரா கட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா நெல் வாஷ் புதுசாக கட் பண்ணிக்கலாம்.
இது வந்து நான் இது போகிறதுக்கு இதுலேயே வந்து நெல்லிக்காய் வந்து நான் பாதி தான் கட் பண்ணியிருக்கேன், மீதி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டேன் கட் பண்ணது. இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும், ஏன்னா ஆலோவேரா வந்து அதில் இருக்கிற அந்த தண்ணி ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்பயே இலையெல்லாம் போட்டோம்னா இலை கருகிடும், அதனால இலை இப்போ போடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து கத்தாழை வந்து நல்லா வந்து கொதிச்சு அது வந்து கலரே சேஞ்ச் ஆகும், அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற டைமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிற இலையெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதனால் கொதிக்கிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு கை பக்கமாக எடுத்திருக்கேன். போட்டு நல்லா தட்டி ஒன்றா ரெண்டு தட்டி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் வந்து நிறைய பேருக்கு தெரியும், சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து முடி இல்லாதது கூட வந்து வெங்காயம் சாறு போட்டால் முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இது இல்லாமல் நான் நிறைய ஆட் பண்ணுவாங்க, மூலிகை கடையில் நிறைய கிடைக்கும், வெட்டி வேறு அப்புறம் இன்னும் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, நிறைய கிடைக்கும். ஸோ நான் இப்போதைக்கு நான் வீட்டில் என்னோட வீட்டில் என்ன இருக்கோ நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன கிடைக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா கடையில் வாங்கி உங்களுக்கு மூலிகை கடையில் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா அதையும் வாங்கி கூட பண்ணுங்கள். இப்போ இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது, நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இதை எல்லாமே வத்திடணும், அந்த போட்டிருக்க கத்தாழை எல்லாமே நல்லா சுண்டிடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான், ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு இலை சேர்த்தி எல்லாம் எடுத்திருக்கிறேன் நான், வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி வெங்காயம். இதை வந்து தட்டி போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வந்து புரிஞ்சிடும், அதனால் தட்டி போட்டுக்கலாம். வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன், தட்டி வச்ச வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிடலாம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அதுவும் வந்து பொரியணும்ல, அதனால பொரியட்டும். இந்த எண்ணெய் வந்து நம்ம அப்படியே அவ்வளோ வாசமாக இருக்கும், கம கம கமன் வாசமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த பொருள் வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம், கருஞ்சீரகம், அப்புறம் வந்து பெப்பர் வந்து இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு ரொம்ப வந்து குளிர்ச்சி ஆச்சுன்னா அது கொஞ்சம் தணிக்கிறதுக்கு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பொரிஞ்சதே ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயம் ஆட் பண்ணுறேன், வெந்தயம் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம், முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருசீரகம், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக மிளகு. சேஞ்ச் ஆகட்டும் ஓரளவுக்கு, ஏன்னா வெங்காயமும் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும், எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இலை எல்லாமே வந்து சீக்கிரம் கருகிடும் நம்ம எண்ணெயில் போட்டதையும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியான பொருள், அதனால இதெல்லாம் நல்லா பொறிட்டும். அதுக்கப்புறம் இந்த இலையில ஆட் பண்ணிக்கலாம், இந்த இலை எல்லாத்தையும் கிள்ளி வச்சுக்கலாம், குட்டி குட்டியே கிள்ளி வச்சுக்கலாம், அரைக்க தேவையில்லை. இது மாதிரி நம்ம நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி நல்லா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, வெங்காயம் அந்த கத்தாழை கத்தாழையெல்லாம் பாருங்க துளுண்டு ஆயிடுச்சு, பாருங்க குட்டி ஆகி போச்சு, எல்லாமே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை நல்லா வந்து நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு, இது எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வந்து கொதிக்கட்டும். அந்த இலை எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பிளாக் கலரில் மாறணும், மாறுந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஓரளவுக்கு கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் வடித்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லியுமே தலைக்கு அப்ளை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ரிசல்ட் தெரியுதா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா நான் ரெகுலராக இந்த மாதிரி இதுதான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இது உடம்புக்கு நம்மளுக்கு கெடுதல் எதுவுமே கிடையாது, எல்லாமே இயற்கை பொருள். ஸோ இதை நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, இயற்கையான பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாது. ஒரு சில இலை உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து குளிர்ச்சி அதிகம், கத்தாழை வந்து குளிர்ச்சி அதிகம், எனக்கு உடம்பு ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும், அதனால் வந்து என்னால் அதை ரொம்ப எனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம இலை சொன்ன மாதிரியே இலை போட்டதுமே பாருங்க கருக ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் நம்ம இலையெல்லாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். முன்னாடி ஆட் பண்ணிட்டோம்னா இலையெல்லாம் கருகிரும், அதுக்கப்புறம் வந்து கத்தாழை அந்த வெங்காயம் அதெல்லாம் பொரியவே பொரியாது, வாசம் வீடே தூக்குது, பயங்கரமாக ஸ்மெல்லாக இருக்குது. அது என்னமோ ஒரு மாதிரி சமையல் சாப்பிட்ற பொருள் மாதிரி அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ ஆயில் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு, நல்லா எல்லாமே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா இதாகிடுச்சு, வணங்கிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ஆயில் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இதில் ஒன்று ரெண்டு ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்மளுக்கு முடி வளராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மூலியமாக வச்சு நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்த்தி ஹேர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்.
ஸோ அதுக்காக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது 100% வருமானு எனக்கு தெரியாதுங்க, பட் நான் ரெகுலராக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஹேர்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு இது ஒர்க் அவுட் ஆகலாம், இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து முடி வந்து அதே மாதிரியே கூட வந்து ஒரு சேஞ்சஸும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால வந்து நான் என்னோட டிப்ஸ் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். நான் இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், என் ஹேர்க்கு வந்து நான் ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக இதை சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சமாக எடுத்து தலையில் தேய்ச்சி பார்க்க போகிறேன், நல்லா சூடு ஆறட்டும். இது வந்து வடிச்சுக்கணும், நல்லா இதை ஆறுனதுக்கப்புறம் வடிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ml ஆச்சும் குறையும், ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து உறிஞ்சிருக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நல்லா வந்து ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்பூனோ ஏதோ வச்சு நல்லா வடித்து அமுத்தி வடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் எண்ணெய் பக்கமாகவே கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லா ஆரம்பியும், ரொம்ப ஆரம்பினா அந்த வெதுவெதுப்பான சூட்லேயே நம்ம தேய்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு வரமிளகா போட்டாலுமே வந்து சளி பிடிக்காது, ஏன்னா நிறைய நம்ம கூலிங்கான பொருள் ஆட் பண்ணுறோம்ல, அதுக்காக தான் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகா ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சளி பிடிக்காது. நான் மறந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு, இப்போ எல்லாம் கொதிச்சு முடிச்சிருச்சு அதனால வேண்டாம், வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா வேண்டாம்னு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுந்து நான் என் ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் நான். இப்போ இந்த ஆயில் வந்து வெதுவெதுப்பாக இருக்குது, ஸோ ஹேருக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா வந்து ஸ்கால்ப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நிறைய இது போட்டிருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுறேன், நல்லா எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டு தலை குளிச்சுக்குவேன், அது மாதிரி தான் நான் பண்ணுவேன். எனி டைம் ஆயில் வைக்கிறது கிடையாது, எப்பவுமே சின்னதுலேருந்து இப்படி தான் பண்ணிட்டுருக்குது. பேபி தங்கோ செப்பல் தூக்கிடுங்க, சுற்றுறீங்க இது மாதிரி கீழே நல்லா வந்து இந்த டிப் வரைக்கும் நல்லா பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ அது மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வந்து ஒரு நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு கிளிப் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் நல்லாயிருக்கும். நான் இப்போ வச்சுக்கிறேன், நாளைக்கு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன். ஹேர் வந்து நல்லா இது மாதிரி மசாஜ் பண்ணிவிடுங்க, ரெண்டு கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லா ஹேர் வந்து நல்லா உள்ள இந்த ஸ்கேல்ப் நல்லா மசாஜ் பண்ணதை வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அப்போ ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். எங்க பேபி சுத்திட்டே இருக்கிற இப்படி? ஸோ இப்போ ஹேர் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு என்னோட ஹேரு. நான் வந்து ஸ்கோன் போட்டு சீப் போட்டு நான் சீவ்ல, ஸோ சீப்பு வச்சு நல்லா சீவிட்டு நீங்க வந்து நல்லா டைட் பண்ணிட்டு நீங்க நைட் வந்து நல்லா படுத்துங்கிட்டு அடுத்த நாள் எடுத்து வாஷ் பண்ணினா நல்லா இருக்கும். ஹேரு நல்லா சாஃப்டா சில்கியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஷீவக்கா அரப்பு அது மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற சன்சில்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஷீவக்காவோ அரப்போ எது போட்டாலும் என்னோட ஹேருக்கு ஒத்து வரதில்லை, உடனே வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகும். அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஷாம்புவாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நீங்கள் கமெண்ட்ல. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எப்பவுமே வரும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச், பாய்.